பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று தமிழகத்தில் உள்ள மூத்த தலைவர்களை சந்தித்து வருகின்றேன். இன்று தமிழகத்தில் உள்ள மூத்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல ஒரு போராளி மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றேன். அண்ணன் வைகோ அவர்களை நான் சிறு வயதிலிருந்து பார்த்து வருகின்றேன். தமிழுக்காக தமிழர்களுக்காக சாதாரண போராளி இல்லை, ஒரு மாபெரும் ஒரு போராளி. கொள்கை பிடிப்பு வைத்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக நான் பார்க்கின்றேன். அவரை சந்தித்து இன்று வாழ்த்து பெற்றதில் எனக்கு அளவு கிடந்த மகிழ்ச்சி. தமிழ் மொழி இருந்தாலும் சரி, நம்முடைய இனம் இருந்தாலும் சரி, மது ஒழிப்பு போராட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் இணைந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலே உணர்வுபூர்வமான அரசியலை கடைபிடித்து கொள்கைப்பிடியிலிருந்து சிறிதும் மாறாமல் இன்று அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வைகோ அவர்கள் 100 ஆண்டுகள் உடல்நலத்தோடு வாழ்ந்து மேலும் தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் பல சாதனைகளை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல தமிழர்கள் சார்பிலே நாங்கள் வாழ்த்தவும் வாழ்த்தி கொண்டே இருப்போம். இன்று தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்திருக்கிறது. ஒரு பக்கம் மது பிரச்சனை, அடுத்த பக்கம் போதை பழக்கங்கள், மற்றொரு பக்கம் ஆன்லைன் கேம்பிளிங். இந்த மும்முனை தாக்குதல் மிக கொடுமையானது, கொடூரமானது. இதை உடனடியாக தமிழக அரசு சரி செய்ய வேண்டும். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பூரண மதுவிலக்கு தமிழக அரசு, திமுக அரசு கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்திலே அதை எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று செயல் திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். சார், இந்த ஆன்லைன் கேம்பிளிங்ன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சில செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைனை வந்து கேம்பிளிங்கை வந்து என்டோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டொபாக்கோவை என்டோஸ் பண்ணும்போது நீங்கள் அதை கடுமையாக எதிர்த்தீங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீ பாமக கையில் எடுத்து அது அதை எதிர்க்குமா? ஏன்னா இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அவங்கள பார்த்து தான், இந்த செலிபிரிட்டிஸை பார்த்து தான் அவங்க நிச்சயமாக. ஏன்னா இந்த உறுதியாக நீங்கள் சரியாக தான் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போது இதுக்கு முன்பு குட்காவை வந்து என்டோஸ் பண்ணுற செலிபிரிட்டிஸு அவங்களுக்கு வந்து நேமிங் அண்ட் ஷேமிங்னு சொல்கிறது. அதில் அப்படி பண்ண பிறகு தான் அவங்க வந்து அதை தவிர்த்துட்டாங்க. ஏன்னா ஆன்லைன் கேம்பிளிங்னா இது எப்படின்னா, தொடக்கத்தில் இதில் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்குறோன்னு அப்படி ஒரு தூண்டுதல். அதுக்கப்புறம் வந்து அதில் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் லாபம் வரும். அதன் பிறகு உடனடியாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நட்டத்தில் வருது. இதில் சில செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் 1 கோடி சம்பாதிச்சிட்டோம், 2 கோடி சம்பாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டுலாம் அதில் சில விளம்பரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த இது போன்ற செலிபிரிட்டிஸ்லாம் அதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக அது நல்லது கிடையாது, தவிர்க்க வேண்டும். நேற்று கூட சொல்லியிருக்கிறேன், ஊடகத்துறை என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ஊடகத்துறையில் பணியாற்றுகின்ற அனைவரும் பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொது சேவை என்றால் மக்களுடைய பிரச்சனைகளை, உயிர்களை, தன் உயிரை பணைய வைத்து, நிருபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உயிரை பணைய வைத்து செய்திகளை சேகரித்து அது வெளிக்கொண்டு வந்து சமூக மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஊடக நண்பர்கள். அப்படிப்பட்ட ஊடகத்துறையை நாம் நிச்சயமாக போற்றிக் கொண்டிருக்க வேண்டும், தூற்றி கொண்டு இருக்கக்கூடாது. நிச்சயமாக அவர் பேசினது தவறு, அது பேசியது தவறு. ஊடகத்துறையை நாம் என்றுமே நாம் மதிக்க வேண்டும். காரணம், அவர்கள் இப்போ இந்தியாவை தமிழ்நாடு எடுத்து, தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஊடகத்தால் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல வகையான மாற்றங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக
அவரை நாம் என்றும் பாராட்டிக் கொண்டே இருக்கும் ஊடகத்தில்.